ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். நம்ம எப்பவுமே சவுத் இந்தியன் டிஷ்ஷஸில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பணியாரம் தான். அதுலேயும் பணியாரம் கார பணியாரங்கிறது நம்மளதில் ரொம்ப ஃபேமஸுங்க. இன்ஃபேக்ட் நம்ம முன்னோடர்கள் தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ரெசிபியாகவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை ஹெல்த்தியாக சோள பணியாரம் எப்படி பண்ணுறது, அதாவது சோள கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சோள பணியாரத்துக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கிளாஸில் ஒரு கப் அளவுக்கு, அதாவது நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி, ஒரு கிளாஸ் அளவுக்கு வெள்ளை சோளம், இது ரெண்டையுமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து நல்லா நல்லா கையில் வந்து இந்த மாதிரி கலரி அதில் இருக்க குப்பை அதில் இருக்க மாசை எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எதுக்கு இப்போ காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் தடவை வாஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒயிட் ஒரு மில்க் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கலர் வந்து உள்ளே இருக்கிற சோளம் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு கலர் வந்து சுத்தமாக வந்து மங்கி போயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் அப்படி கிளியர் வாட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் என்னதான் பிசைஞ்சு நீங்கள் திருப்பி காமிச்சாலும் அது நல்லா கிளியர் வாட்டராக இருக்கணும். இந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா இதை வந்து கழுவி எடுத்துக்கலாம். இது அஞ்சு மணி நேரம் ஊறட்டும். இதுக்கு தேவையான உளுந்து பார்த்தீங்கன்னா அரை கப், அதாவது எந்த கிளாஸில் நீங்கள் வந்து அரிசி அளந்தீங்களோ அதே கிளாஸில் அரை கப் அளவுக்கு உளுந்து. நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். நீங்கள் வந்து ஆனால் அரிசி அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும். உளுந்த ஊறினவுடனே அது வந்து நல்ல தண்ணியில் தான் நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த தண்ணியோடு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்ல வழுவழுன்னு மையாட்டு வர வரைக்கும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் கரெக்டாக 6-7 நிமிஷம் நீங்கள் வந்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அது தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க சோளமும் அரிசியும் சேர்த்து, அதாவது நான் இதை வந்து ரெண்டு பேட்சாக பிரிச்சுக்கிறேங்க. ஏன்னா ஒரே பேட்சாக வந்து மிக்சி ஜாரில் போட்டால் சரியாக அரைப்படாதோன்னு நான் பயந்தேன். பட் ஆக்சுவலி எனக்கு ஒரே ஜாரில் போட்டிருந்தா வந்திருக்கும் அப்படின்னு கடைசியில் தோணுச்சு. பட் இட்ஸ் யோர் விஷ், இட்ஸ் கம்ப்ளீட்லி யோர் விஷ். இதை வந்து நம்ம நைஸாக அரைக்க போகிறோம். இதில் இருக்க தண்ணியை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது அரைச்ச பதம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து மாவு நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற அளவுக்கு மாவு வந்து நார்மல் இட்லி மாவு அரைக்கிற அளவுக்கு வந்து மாவு வலுவலுன்னு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் குறக்கறன்னு இருந்தால் நல்லதாக இருக்கும். இந்த மாவு பணியாரத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் தோசையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து நார்மலாக நீங்கள் தோசை போடுறதுல ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் பணியாரம் காமி. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கையிலேயே கரைச்சி விடுங்க. இப்போ உப்பு நம்ம கரைச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஒரு 8-9 சின்ன சின்ன கியூப்ஸ் ஐஸ் எடுத்திருக்கேன். ஐஸ் எடுத்திருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால அது வந்து ரொம்ப சூடாயிருக்கும். ஸோ அதே மிக்சி ஜாரில் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு, அதாவது மாவு கரைக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்ககிட்ட ஐஸ் கியூப் இல்லைன்னா நீங்கள் சில்டு வாட்டர் யூஸ் பண்ணலாம், அதுவும் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா கையில் வந்து பிசைஞ்சு பிசைஞ்சு நம்ம கலர்றதுனால சீக்கிரமாக வந்து மாவு வந்து புளிக்கும். அதே மாதிரி கையில் நல்லா கரைக்கிறதுனால உப்பும் ஈக்குவலாக வந்து நமக்கு கரையும். ஸோ இந்த மாதிரி நல்லா கையில் கரைச்சிக்கோங்க. இந்த டிப் பார்த்தீங்கன்னா சோள மாவுக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த மாவு இட்லி தோசைக்கு அரைச்சிங்க பணியாரத்துக்கு அரைச்சிங்க அப்படின்னாலும் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ வந்து நீங்கள் எந்த பாத்திரம் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது 8 hours ஃபர்மெண்ட் டேஷன்காக விட போகிறோம். 8 hours கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து சோள பணியாரம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 8 hours கழித்து மாவு எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம சோள பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயோட கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக உளுந்து, உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக வந்து நல்ல பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகளையும் ஒரு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து கிரன்ச்சியாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நல்லாவே கிரன்ச்சியாக இருக்கும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா சாட்டே ஆகினதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணணும். உப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். மாவுக்கே தேவையான அளவு உப்பு மாவுலேயே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை மிளகாயும் நான் ஆட் பண்ணுறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நீங்கள் உப்பு பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டக்கப்புறமேட்டு நீங்கள் மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சூடாக இருக்கிறப்ப மாவில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா மாவு ஒரு மாதிரி கெட்டிக்கிட்டே ஆகிடுது. ஸோ நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவில் கலந்து ஒரு ஸ்பூனில் வச்சு நீங்கள் ஊற்றுங்க. ஈக்குவல் அமௌண்ட்ஸாக ஊற்றுங்க. நான் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி வருது. நீங்கள் இது
இரும்பு கல்லோ இல்லை இண்டாலியம் கல்லோ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப எம்மியாக வரும். பட் நான்ஸ்டிக்லேயும் நீங்கள் தாராளமாக நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாகவே வரும் சோள பணியாரம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும், அதே சமயம் செம்ம ஹெல்த்தி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் நார்மல் பணியாரத்தை விட இது கண்டிப்பாக டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.